Hi friends, welcome back to Forest Times. Today recipe cauliflower vada. Video kulla poradhukku munadi idhuvarikku inga channel la subscribe pannalena subscribe pannunga pakkathula ulla bell icon ah click pannunga. Ipa cauliflower vadaiki na 1 cup vandu kadala paruppu eduthukitten. Oru 300 gram vandu cauliflower vandu sudanila potu wash panni eduthukitten. Ipa inda cauliflower nalla podiya vandu cut panni eduthukalam. நீங்கள் வந்து அந்த காம்பு வந்து யூஸ் பண்ண வேணாம். அந்த பூவை மட்டும் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் வந்து உங்களால் கட் பண்ண முடியலை அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் துருவுறதை எடுத்துக்கூட ஈஸியாக துருவிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து கடலை பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பட்டை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே மாதிரி காலிஃப்ளவர் துருவுனதை நல்லா கையில் வச்சு புழிஞ்சிங்க அப்படின்னா தண்ணியாக வரும். ஸோ தண்ணியோடு சேர்த்துடாதீங்க, நீங்கள் வந்து புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன். அதையும் இதோட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாலாக உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயிலுமே சைடில் வந்து சூடாகிட்டு இருக்குது. அதுக்குள்ளாட்டியும் வடையை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் நோம்பு டைமில் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து வடை வந்து செய்வோம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் வடை வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வடையை வந்து ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம். ஆயில் வந்து மிதமான சூட்லேயே வந்து போடுங்க. ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்டோடனே வந்து வடை வந்து கரிஞ்சிரும். நார்மலாக நம்ம மசால் வடை போட்டோம் அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால வடை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி மற்ற வடையையும் போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் வடையும் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.